அன்புக்கினிய தமிழ் சொந்தங்களே, உறவுகளே, இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய குறளின் விளக்கம் 10வது அதிகாரம் இனியவை குறள். அதில் இருக்கக்கூடிய 6வது குறள், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். மீண்டும் சொல்கிறேன், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். நல்ல விஷயங்களை நாடி இனிய விஷயங்களை, இனியதை, இனிய சொற்களை பேசுகின்ற போது, நல்லவற்றையே நாடி அப்படி நாடி செல்கின்ற போது காண்பவர்களிடத்திலெல்லாம் இனிய சொற்களை பேசி மகிழ்வாக இருக்கின்ற போது தேவையற்ற அல்லவைகளெல்லாம் தேய்ந்து ஓடி விலகிவிடும் என்று அற்புதமாக சொல்கிறார். அல்லவை தேய அறம் பெறும், நல்லவை நாடி இனி, நல்லவற்றை நாடி இனிய சொற்களை பேசுகின்ற போது அறம் பெருகும். ஒருடைய வாழ்க்கையிலே அறச்செயல் பெருகும், அவங்க வாழ்க்கை மேன்மை அடையும், உயர்ந்த நிலையை நோக்கி அடைவான். அந்த உயர்ந்த நிலையை நோக்கி ஒருவனை அழைத்துச் செல்வதற்கு அறம் பேசுகின்ற அறச்செயல் அவனிடத்திலே வலுவாக இருப்பதற்கு சான்றாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால், இனியவை பேர் குறள். இனிய சொற்களை பேசுகின்ற போது, அதுவும் நல்ல விஷயங்களை சமைப்பதற்கு, நல்ல விஷயங்களை செய்து முடிப்பதற்காக இனிய சொற்களை பேசுகின்ற போது அல்லவை எல்லாம் தேய்ந்து ஓடி ஒளிந்து விடும், மேன்மையான அறம் பெருகும், அறம் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை காக்கும் என்பதை சொல்கிறார். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். எனவே நல்ல விஷயங்களை செய்து முடிப்பதற்கு இனிய சொற்களை பேசுவோம், இனிமையான சொற்களை பேசுவோம், நன்மையை குறித்து சிலாகித்து பேசுவோம். அப்படி பேசுகின்ற போது எல்லா தீமைகளும் விட்டகலும். யார் ஒருவர் கெடுதல் அடைத்தாலும் கூட இந்த இன்சொல்லுக்கு இருக்கக்கூடிய வலிமை கெட்ட சொல்லுக்கு, தவறான சொல்லுக்கு இருக்காது. ஆக இந்த சொல்லின் மேன்மை என்பது உயர்வானது என்பதைத்தான் இனியவை குறள் என்கின்ற இந்த அதிகாரத்தின் 6வது பாடலிலே ஐயன் திருமுதவர்கள் சொல்லியிருக்கிறார், அல்லவை தேய்ந்து இனிமேல் ஓடிவிடும். நீங்கள் நன்மதியே நல்லவற்றையே பேசினால், இனிய சொற்களையே பிரயோகித்து பேசினால் நல்லவை நிலைத்து நிற்கும், அல்லவை தேய்ந்து ஓடிவிடும், வாழ்க்கை அறம் குறைந்ததாக செறிவுதாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.